தென்பாசத்திற்கு அனைத்து உள்ளங்களுக்கும் என அன்பான வணக்கங்கள். ஹெச் வினோத் சார் வலிமை படத்துல அஜித் சாருக்காக செய்த மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ எனக்கு தெரிஞ்சு அஜித் சாருக்காக என்னென்ன மாற்றங்கள் செய்திருப்பார் அப்படிங்கறத எல்லாத்தையுமே டீட்டெயிலா ரொம்ப தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம ரசிகர்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நமக்கு மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் கொடுங்க அப்படிங்கறத கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். வலிமை படத்துல அஜித் சாருக்காக ஹெச் வினோத் சார் செய்த முதல் மாற்றம் அப்படிங்கிறது அஜித் சாருடைய ரசிகர்களையும் மனதில் வைத்து செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான். அது இந்த படம் ஒட்டுமொத்தமா ஒரு கமர்சியல் பேக்கேஜா இருக்கணும், அதே நேரத்துல அவருடைய ஸ்டைல இருந்தும் மாறிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனம் செலுத்தி திரைக்கதையில பல்வேறு மாற்றங்களை வந்து சின்ன சின்னதா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற மாதிரி சாங் வந்து இந்த படத்துல இடம்பெறுறதுதான் சொல்லலாம். வேற மாதிரி சாங் வந்து அஜித் சாருடைய ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய வகையில வந்து இருக்கணும். ரசிகர்களுக்காக உருவாக்கப்படுகிற ஒரு சாங்காக இருந்தாலும் ரசிகர்கள் வெறுமனமே அஜித் சாருடைய துதிபாடுற மணிக்கு இருக்கக்கூடாது, ரசிகர்களுக்கு குஷிப்படுத்துற மாதிரியான வரிகள் மட்டுமே இருக்கக்கூடாது. ஆனா படத்துக்கு தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத நேரத்துல வரக்கூடிய சாங்ஸாகவும் இருக்கக்கூடாது. அது வந்து எல்லாத்தையுமே வந்து மனசுல வச்சு அஜித் சாருடைய ரியல் லைஃப்ல அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய சில கொள்கைகள் சில வழிமுறைகள் இருக்கு, அதையும் உள்ளுக்குள்ள சேர்த்து இந்த பாடலை வந்து செம்மையா சூப்பரா வந்து உருவாக்கி இருக்காரு நம்ம ஹெச் வினோத் சார். உதாரணமா ஒரு வரி வந்து சொல்லணும்னா பாலு பால விடு அவ்வளவுதான் அந்த தூவம் அதுல காலை விட்டான் ஒட்டச்சிடுவோம். ஸோ அந்த லிரிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அஜித் சார் அவருடைய லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ள வந்து அப்படியே அப்பட்டமா வந்து இடம்பெறும். ஸோ இது வந்து அஜித் சாருக்காக செய்த முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் ரசிகர்களின் மனதில் வைத்து. நெக்ஸ்ட் ஹெச் வினோத் சார் செய்த இரண்டாவது மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்டிமெண்ட் காட்சிகளை அதிகப்படுத்தினதுன்னு சொல்லலாம். ஹெச் வினோத் சாருடைய படங்கள்ல எப்பவுமே சென்டிமெண்ட் காட்சிகளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மீடியமான ஸ்பேஸ் வந்து விட்டுருப்பாரு எப்பவுமே. அந்த ஸ்பேஸை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வீரம் படத்துக்கு அப்புறமே நம்ம அஜித் சார் நடிக்கக்கூடிய எல்லா படங்கள்லையுமே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய காட்சிகள் வந்து இருக்கும். அந்த படமே வந்து அது மாதிரிதான் வந்து வடிவமைப்பாங்க. ஸோ அது மாதிரிதான் வந்து அமைஞ்சிருக்குது. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுமே அந்த படத்துக்கு அப்புறமா நிறைய வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அஜித் சார் படம் வருதுனாலே குடும்ப குடும்பமா படம் தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதை மனசுல வச்சு அவங்களையும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் மதர் சாங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ளக்குள்ள வச்சிருக்காங்க. அது வந்து படத்துக்கு தேவைப்படுற விஷயமா இருந்தாலும் அதுல கூடுதல் அக்கறை எடுத்து அதை வந்து செம்மையா வந்து செதுக்கி எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல சென்டிமெண்ட் காட்சிகளும் அதிக அளவுல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது வந்து நம்ம ஹெச் வினோத் சார் அஜித் சாருக்கும் அஜித் சாருடைய ஃபேமிலி ஆடியன்ஸுக்குமாக செய்த மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மிக முக்கியமா மூன்றாவது மாற்றம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம அஜித் சாருக்காகவே செய்யப்பட்ட ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். வலிமை படத்துல நம்ம அஜித் சாருக்காக செய்த மிகப்பெரிய மாற்றத்துல மூன்றாவது மாற்றம் என்ன அப்படின்னாக்க ஸ்டண்ட் காட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டண்ட் காட்சிகளில் இந்த பைக்குக்கு மிக மிக அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சேசிங் காட்சிகளை வந்து அதிக அளவில் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. நெக்ஸ்ட்டு மிக முக்கியமாக இன்னொரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து இவ்வளோ நாளாக வந்து நிறைய நேரங்களில் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு இந்த பைக் ரேஸ் எல்லாத்தையுமே வந்து படத்தில் சூப்பராக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதாவது அவருடைய இயக்குநர்களும் சேர்ந்து வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தில் அதை முழுமையாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நம்ம வந்து முழுமையாக அவருடைய திறமைகள் எல்லாத்தையுமே வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட மேக்கிங்கில் பல்வேறு மாற்றங்கள் வந்து பண்ணிருக்காங்க. அதுல மிக குறிப்பா திலீப் சுப்ராயன் சார் வந்து குறிப்பிட்ட மாதிரி அஜித் சாருடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து அவருடைய வேகத்துக்கே வந்து படம் பிடிச்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமால இது வரைக்கும் எந்த ஒரு படத்துக்கும் செய்யாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது மிகப்பெரிய ஒரு மாற்றமா வந்து நான் பாக்குறேன். வலிமை படத்தில் அஜித் சாருக்காக ஹெச் வினோத் சார் செய்த நான்காவது மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நெருக்கமான காட்சிகளை தவிர்த்தது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பான முறையில் நீங்களே நல்லா யோசிச்சு பார்த்துருப்பீங்க. தீரன் அதிகாரம் ஒன்றாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி உள்ள மற்ற படங்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஹெச் வினோத் சார் படங்களில் அதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து இருக்க தான் செய்யும். அந்த சின்ன ஸ்பேஸை அந்த ஸ்பேஸே இல்லாமல் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் தகவல்கள் வெளிவந்து இதுவரைக்கும் வெளிவந்த தகவல்கள் எல்லாமே அஃபிஷியலாக அவங்க சொன்ன தகவல் எல்லாமே அந்த காதல் காட்சிகள் எதுவும் வந்து கிடையாது. அவங்க வந்து கூட பணியாற்றுகிற ஒரு தோழி அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் வந்து இருப்பாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அஜித் சாருமே சமீப காலங்களாக நடிக்கக்கூடிய அனைத்து படங்களிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக தான் பெண்களுடைய கேரக்டரை காமிக்கிறாங்க, அவருடைய படங்களில் காமிக்கிறாங்க. அஜித் சாருக்கும் அந்த ஹீரோயினுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான காட்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு. ரொம்ப டீசெண்டான ஒரு லவ்வை தான் வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது.
முக்கியமா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கக்கூடிய மிக அன்னுண்ணியமாக இருக்கக்கூடிய காட்சிகள் இடம்பெற வேண்டிய விசுவாசம் படத்துல கூட எவ்வளவு டீசென்ட்டான காட்சிகள் இருந்துச்சு அப்படிங்கிறது உங்க எல்லோருக்குமே வந்து தெரிந்திருக்கும். ஸோ இதுதான் நம்ம அஜித் சாருக்காக செய்த மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் இன்னும் சில சின்ன சின்ன மாற்றங்களும் இருக்க தான் செய்து எனக்கு தெரிஞ்சு. பட் இது எல்லாத்தையுமே நம்ம படத்துல போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு தோழன் ஏ ஆர் எம் முத்து.